இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியானது 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸை வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த இந்திய அணியில் பும்ரா மற்றும் முகமது சமியின் அடல் பறக்கும் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதன் மூலம் இங்கிலாந்து அணி 110 ரன்களில் சுருண்டது. இந்திய வீரர் பும்ரா அவர்கள் 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதனிடையேத்தான் தோல்வி குறித்து பேசிய இங்கிலாந்து அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் அவர்கள், மிகவும் கடினமான நாளாக இது அமைந்தது. இந்த தோல்வியால் மூழ்கி விடாமல் அடுத்த போட்டிக்கு தயாராக வேண்டும். வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததால் பந்து நன்றாக ஸ்விங் ஆகும் என்று தெரியும். இந்திய வீரர்கள் அந்த சூழலை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டனர். T20 போட்டியில் பவர் பிளேயிலும் சரி, இந்திய வீரர்கள் நன்றாக பந்து வீசி நெருக்கடி அளித்தனர். நாங்கள் எதிர்கொண்டதில் பும்ரா ஒரு சிறந்த பவுலர். அவர் பந்து வீசிய விதம் பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது. 6 விக்கெட் எடுத்ததற்கு தகுதியான நபர்தான் அவர். விக்கெட் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை எப்போதுமே கடினமானதுதான். ரிஸ்க் எடுத்து விக்கெட்டை எடுத்து தாருங்கள் என்று கூறுவது சரி கிடையாது. டெஸ்ட் போட்டியில் நல்ல ஃபார்மில் இருந்துவிட்டு தற்போது எங்களது வீரர்கள் அவுட் ஆகிவிட்டனர். அதன் பின் வெற்றி குறித்து பேசிய இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள், சூழலுக்கு ஏற்ப டாஸை வென்று சரியாக முடிவெடுத்தோம். சூழலை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதில் சிறப்பாக செயல்படும் அளவிற்கு எங்களிடம் வீரர்கள் இருக்கிறார்கள். எங்கள் வீரர்கள் பந்து வீசுவதற்கு ஏற்ப நாங்கள் ஃபீல்டர்களை நிறுத்தினோம். அதற்கு நல்ல பலனும் கிடைத்தது. அதே போல சிகர் தவானும் நானும் நீண்ட நாட்களாக இணைந்து விளையாடுவதால் ஒருவரை ஒருவர் பற்றி நன்கு தெரியும். சிகர் தவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் போட்டியில் விளையாடுகிறார். அவருடைய அனுபவம் நிச்சயம் அணிக்கு தேவை. அதே போல நான் அடிக்கும் ஹிட் ஷாட்டுகள் ரிஸ்க் நிறைந்தவை என தெரியும். ஆனால் அதனால் ரன் கிடைக்கும் வரை எனக்கு மகிழ்ச்சியே. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் ரோஹித் சர்மா அடித்த சிக்ஸர் ஆனது பார்வையாளர்கள் வரிசையில் இருந்த ஒரு இந்திய குழந்தையின் மீது அந்த பந்தானது பட்டது. அப்போது அந்த குழந்தைக்கு லேசாக வலி ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் இங்கிலாந்து மருத்துவர்கள் சரிபார்த்த பின்பு சீராகி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் என்னதான் இந்திய குழந்தைக்கு அடிபட்டிருந்தாலும் அதனை உடனடியாக விடாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தலையிட்டு மருத்துவ குழுவினர் விரைந்து செயல்பட்டு அந்த குழந்தையை சரிப்படுத்தியது உலக அளவில் பாராட்டு விதமாக அமைந்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.